அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஸ்ட்ராட்டஜி சங்கமம் குடும்பத்திற்கு வணக்கங்களுடன் வரவேற்பது உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்மளோட சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோஸ் நிறையா கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். தென் நம்மளோட இன்னொரு சேனலான சக்திஸ் நாலேஜ் ஹப், அதையும் இது வரைக்கும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் அண்ட் கெரியர் ரிலேட்டடான வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கே தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு யாராச்சும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து ரொம்பவுமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய சூப்பரான ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. இதிலேருந்தே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கீங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சங்கமம் ஃபேமிலியில். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நாள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சங்கமம் சேனலில் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நியூவாக ஆட் ஆனவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறோம், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. தென் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் வீடியோவில் பார்ட் டூவும் சீக்கிரமே வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்கேஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு நியூ செக்மெண்ட்டோடு ஆரம்பிக்க போகிறோம். இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நமக்கு பாசிட்டிவான நிறைய சேஞ்சஸும் இம்பாக்டும் கொடுக்குற மாதிரியான பல முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஒரு நல்ல துவக்கமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லைஃபுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான அண்ட் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பொதுவாக நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லதோ இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசமோ அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு தெரியாமையும் நம்மளை சுற்றியும் இருக்கிற சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்கள் தாங்க நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயமே சின்ன விஷயந்தானே அப்படின்னு நம்ம கேஷுவலாகவோ அசால்ட்டாவோ அல்லது அலட்சியமாகவோ விடாமல் அந்த விஷயம் சம்மந்தமானதை நல்லா யோசித்து முடிவெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அது ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன பட் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, அது வேறு எதுவும் இல்லை, மீ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். மீ டைம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில ஐடியாஸும் இருக்கும், சிலர் அதை எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இன்கேஸ் மீ டைமா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இதை பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோன்னு சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் கொடுத்தது என்னவோ 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் நமக்கு மாறுபட்டு தான் இருக்குது. எப்படி அந்த நேரத்தை நம்ம வயசாக அதாவது நல்ல விதமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல அந்த நாளோட முடிவு நமக்கு சொல்லும். அதே மாதிரி இந்த மீ டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம அந்த இருக்கிற 24 மணி நேரத்தை டிவைட் பண்ணுறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன டைமை நம்ம நமக்காக நமக்கு பிடிச்ச விதத்தில் செலவிடுறதுக்காக பயன்படுத்துகிறோம் அல்லது எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பேர் தாங்க மீ டைம். அதாவது எனக்காக நான் எடுத்துக்கிற அந்த அருமையான டைம். ஸோ அதனால் அது மீ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ப்ரொவர்ப் இருக்குது, வென் யூ ஹாவ் மோர் ஆன் யுவர் பிளேட் The only thing you want to do is to have a little me time. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பிளேட் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட மூளையை தான். நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம், நிறைய விஷயங்கள் போட்டு நம்ம டெய்லியுமே திங்க் பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருப்போம், இல்லாட்டினா சில முடிவெடுக்க வேண்டி வரும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்மளோட மூளை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு சோர்வான நிலையில் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ஒரு முடிவை நம்மளால நல்லபடியாக எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம சோர்ந்து போகிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு பிரேக் தேவைப்படும் பார்த்தீங்களா.
ஸோ அப்படி ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சத்தம் இல்லாமல் ஒளிஞ்சிருக்கு. அது லைஃப்பில் ஏகப்பட்ட மாற்றத்தை நமக்காக கொடுக்கும். இப்போது இந்த மீ டைம் அப்படிங்கிறத யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுமோ, இல்லை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, பவுண்ட்ரிஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம யார் வேணாலும் இந்த மீ டைமை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜென்ஸா, இல்லாட்டினா நீங்கள் லேடிஸா, ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபா, ஒர்க்கிங் உமனா, இல்லை ஒர்க்கிங் பர்சனா, ரிட்டையர்ட் பர்சனா, நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கே தோணும்போது ஒரு பிரேக் தேவை, அந்த பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த மீ டைம்க்கு டிசர்விங் ஆனவங்க தான். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவைன்னு தோணுதோ, எப்போ தேவைன்னு தோணுதோ, அப்போது நம்ம அந்த மீ டைமை எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த மீ டைமை நான் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறோமா, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளோட 24 hours கண்டிப்பாக சில முக்கியமான காரணங்களுக்காக நம்ம டிவைட் பண்ணி தான் ஆகணும், எனக்குன்னு நான் ஒரு டைம் எடுத்துக்க முடியாது அப்படின்னா, நம்மளோட அர்லி மார்னிங் நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த டைமை எடுத்துக்கலாம். இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ரொம்ப முன்னாடி தூங்காமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா எப்போ உங்களுக்கு பாசிபிளாக இருக்கோ அப்போது எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கா, 1/2 hour எடுத்துக்கணுமா, 1 hour எடுத்துக்கணுமா, அந்த மாதிரியும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் கிடைக்குதா, அந்த டைமே நமக்கு மீ டைம் தாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எடுத்துக்கிற நேரம் ரொம்ப குவாலிட்டியாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மீ டைம் அப்படிங்கிறத நம்ம தனியாக இருக்கிறது மட்டும்தான் மீ டைமா அப்படின்னு கேட்டால், அதுவும் கிடையாது. நமக்கு தனியாக இருந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு சோஷியலைஸ் ஆகணும், இல்லாட்டினா கம்யூனிகேட் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நான் போய் என்னோடய டைமை ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்படி கூட நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோஷியலைஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு காமன் கேதரிங்ஸ்க்கு போகலாம். இப்போ கொரோனா டைம்ங்கிறதுனால நிறையா பேர் எல்லா இடத்துலையும் ஐசோலேட் ஆகி இருக்கிறோம். இருந்தாலுமே எந்த அளவுக்கு ஏதாவது பாசிபிளாக நம்ம கேதர் ஆக முடியுமோ அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவலாகவே நீங்கள் உங்களை நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கும் நிறையா வழி இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மீ டைம் அப்படிங்கிறது நமக்காக நம்ம பிடிச்ச மாதிரி செலவிடுற ஒரு குறிப்பிட்ட டைம். இப்போ இந்த டைமில் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், அதாவது என்னென்ன வழியில் நம்ம அந்த டைமை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய கெஜெட்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுறணும். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த டைமில் நம்மளோட ஃபோன், லேப்டாப், டேப் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு இருக்காமல், டிவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காமல், ஈவன் நீங்கள் டிவி கூட பார்க்கலாம் பட் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள். பட் அதையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக கெட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ணும்போதே நம்ம வந்து பாதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டினா ஏதாவது ஒரு ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மளை புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரியான ஏதாவது ஒரு அவுட்டோர் அல்லது இன்டோர் சம்மந்தமான விஷயங்கள். ஈவன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இல்லைனா இன்னும் ஈஸி, ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸை ரொம்ப ப்ளசண்ட்டாக உட்காந்து நம்ம கேட்கலாம். இல்லை எனக்கு கார்டனிங் பிடிக்கும், நான் கார்டனிங் கூட பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டினா இன்டீரியர் டெக்கரேஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் நல்லா அந்த இடத்துல போகும். ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் நான் ஃபாலோ பண்ணுற இல்லாட்டினா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுற சில ஐடியாஸும் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது இந்த கிராஃப்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான இன்னொரு விஷயம் கூட இருக்குது, நல்ல லாங் வாக் போகலாம். ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, மார்னிங் போக முடியும் இல்லாட்டினா ஈவினிங் போக முடியும் அப்படின்னா ஒரு லாங் வாக் போங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட டைமை நீங்களே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வழியில் பார்க்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த பெயின் வந்து நமக்கு ரிலீவ் ஆகும். ஸோ வாக்கிங் ஒரு நல்ல விஷயம், மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது.
இல்லை என்னால் நடக்கலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்து நேச்சரை ரசிச்சிட்ருங்க, அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க, உங்களோட மைண்டு கூட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா உங்களை எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்யூப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். இது வரைக்கும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அந்த ஸ்வாட் அனலைசிஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். நம்மளை பற்றி மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளே நம்மளை தெரிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம அந்த ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணும்போது கூட நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம், கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்து அதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி உட்காரும்போது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது நம்ம இப்போ எப்படி இருக்கோம், என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கணும், அந்த மாதிரி எவ்வளவோ நமக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கிற கேள்விகளுக்கு நம்மளுக்கு நிறைய பதில் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த மீட் டைமில் கொஞ்ச நேரம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி எடுத்துக்கணுமா இந்த மீ டைமை, இல்லாட்டினா எந்த மாதிரி நான் எடுத்துக்கணும் அப்படின்னா அது உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்தும் இருக்குது. முடிஞ்சால் டெய்லி ஒரு 10 minutes உங்களுக்காக கண்டிப்பாக அலாட் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூலில் இருக்கேன் அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா உங்களோட கேலண்டரில் ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் ஒரு நாள் வர்ற மாதிரி, மேபி குறைஞ்சது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் பிடிச்சி விளையாண்ட விளையாட்டை கூட நீங்கள் விளையாடி பாருங்களேன், மனசு அப்படியே லேஸாகிடும். அப்போ என்னோடய ஃபேவரட் கேம் இது, அப்போ அந்த கேம் விளையாடும் போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட விளையாடி பாருங்கள். இல்லாட்டி நான் புக்ஸ் படிக்கணுமா, உங்களோட ஃபேவரட் புக்ஸ் ஏதாவது ஜேர்னல் மேகசின் அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லை வேறு என்னென்ன மாதிரியான ஹாபீஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். மூவி போகணுமா, அதுக்கு போகலாம். மூவி போனால் கூட நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு மூவிக்குள்ளேயே இன்வால்வ் ஆயிடுவோம். அவ்வளோ டைம் கிடச்சிதுன்னா மூவி பாருங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபேவரட்டான ஏதாவது வெப் சீரீஸ் இல்லாட்டினா எபிசோட்ஸ் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பொறுமையாக எந்த சீனும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கூட அதுவே உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இல்லை அமைதியாக உட்காந்து நான் என்னோட லைஃப்பை பற்றி திங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தப்பே கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் என்னோட கோல் என்னவாக இருக்கும், நான் என்ன விஷயத்த அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏதாவது விஷயத்தில் நம்ம ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இல்லைன்னா ரொம்ப மனசு பெயின்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அதெல்லாமே ஒரு நிமிஷம் நகர்த்தி வச்சுட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அல்லது எந்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் இயர் ஒரு அருமையான வீடு கட்டணும், இன்னும் ஒரு 6 மாதத்தில் என்னோட ஃபேவரட் கார் வாங்கணும் அப்படின்னா அந்த காரை நீங்கள் வாங்கும்போது என்ன கலர் பிடிக்கும், எந்த கடையில் வாங்கலாம், எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து கார்க்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உலகத்திலேயே வந்து நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்பேஸில் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ அந்த நிமிஷத்தில் கிடைக்கிற சந்தோஷம் உங்கள் மைண்டை பயங்கரமாக ஃப்ரெஷ்அப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க, நாங்களும் அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ பல வகையில் எப்படி நம்மளை வந்து ஃப்ரீயாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசித்து உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மீ டைம் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பண்ணணுமா அதுதான் பண்ணணுமா அப்படி எதுவும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச வகையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய டைம் அந்த 24 hours எவ்வளோ மேக்ஸிமமாக எல்லாருக்காக டிவைட் பண்ண முடியுமோ அதே மாதிரி டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணணும். பாப்பாங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், அப்புறம் அவங்கள வீட்டில் டேக் கேர் பண்ணிக்கிறது, வீடு வேலைகள், அந்த மாதிரி லேடிஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே ரெகுலராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான வேலைகள். ப்ளஸ் நான் இப்போ இந்த சேனல் ஒர்க்ஸ் இருக்கும், இல்லாட்டினா என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் சம்மந்தமான விஷயங்களில் நான் டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி போயிட்டுருக்குற என்னோடய ஷெட்யூலில் இன்கேஸ் எனக்கு அந்த மீட் டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கும் அந்த என்னோடய டெசிஷனோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு விஷயங்களோ எடுக்க கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு 10 minutes ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் கூட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் ஈஸியாக ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வகையில் எப்படி அந்த டைமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ இவ்வளோ நேரம் என்னென்ன ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மீ டைம் எடுத்துக்கிறது மூலமாக என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்கிறேன், கேளுங்கள்.
இப்படி நம்ம அந்த டைமை எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு பல வகையில் நிறைய நல்லது பண்ணுதுங்க. ஸோ அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெமரபிளாக இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. இதை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ஸ்வாட் அனலைசிஸ் பேசணும் இல்லையா, நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். நம்மளோட மூளை புத்துணர்ச்சி அடையுது, ரொம்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப லேஸாகவும் ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட கான்சன்ட்ரேஷன்ஸ் ரொம்பவுமே ஜாஸ்தியாகும். ஏன்னா ரொம்ப டென்ஷனாகவோ பரபரப்பாகவோ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கீல நம்மளால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதுவே இந்த மாதிரி ஒரு பிரேக்கோ இல்லாட்டினா ஒரு ப்ளசன்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும், கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்க முடியும். ஸோ ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது செய்கிற வேலையை ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவும் எஃபெக்டிவாகவும் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி டீப் திங்கிங் பண்ணும்போது ஏதாவது விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனும் உங்களால் எடுக்க முடியும். அந்த ப்ராப்ளம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி இருக்கிற டெசிஷன்ஸ் ரொம்பவுமே சுலபமாக நம்ம எந்த விதத்துலேயும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கான டெசிஷன்ஸும் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஸோ நமக்கான அந்த மீ டைமை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில யோசனைகள் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் பண்ணணுங்கிறது கிடையாது, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுவீங்க அதனால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இன்னும் வேறு ஏதாவது சூப்பரான டாபிக்ஸ் ஷேர் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டினா நம்ம அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். இது வரைக்கும் மீ டைம் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அர்த்தமுள்ளதாக்குவோம். இணையங்கள் ஸ்ட்ராட்டஜி சங்கமமில் நன்றி, வணக்கம்.